ஆசியாவில் மூணு ஆமாம் ஆசியாவில் ஆசியாவிலேயே இரு இந்த மாதிரி சாமியிலிருந்து மூணாவது இடத்துல வந்து மிகப்பெரிய இடமா வாங்க அங்க போய் எல்லாம் பார்க்கலாம். என்னென்ன வச்சிருக்கீங்க? காளானு, இது கல்லீரல், கல்லீரல், கோழி. ஆமாம், இதுவும் கோழி தான், இதுவும் கோழி தான். ஆ, இது இப்போ பொறிக்கிறது, அதாவது காளான். காளான் இன்னும் ஒரு போதுமா? சிக்கனா? சிக்கன் எல்லாம் சிக்கன் தான். இது கல்லீரல், குண்டிக்காய், கோழியோட கல்லீரல், இதெல்லாம் பொரியல், எல்லாமே பொரியல தான். இதெல்லாமே எடுத்து நம்ம அப்படி கோரைங், சும்மா கோரைங். பாபராஸ் மொறுப்பேதும் போடணுமா? சிக்கே படாஸ் கோரைங், சும்மா கோரையா? வெண்டிக்காய் வேணுமா? முதல்ல லுக் லுக். ஆமாம், அதுதான் போகிறோம். மலேசியாவோட ட்ரேட்மார்க்கான்னு சொன்னாங்க. என்ன பேர்? லுக் லுக். லுக் லுக் முதல்ல மலேசியாவுடைய ஒரு ஃபேமஸ் லுக் லுக் சாப்பிட போகிறோம். காடை முட்டை. இது என்ன? ஃபிஷ் பால். ஃபிஷ் பால். ஆ, இது என்ன? இது பீனட் சாஸ். இது கெச்சாப். இது சில்லி சாஸ். மூணு நம்ம மூணு இதாக இருந்துச்சு. மீனில் செஞ்ச உருண்டை, ஃபிஷ் பால், மீன் உருண்டை. இது வந்து காடை முட்டை. ஓகே, இது வந்து இந்த சிப்பி முத்து எடுக்கிற சிப்பி இருக்கிற அந்த இது சிப்பி. இது வந்து சிக்கன், சிக்கன். இது என்னது? கல்லீரல், கல்லீரல், கோழியுடைய கல்லீரல். இது ஒரு சிக்கன், சிக்கன், சிக்கன் ரெண்டு. இது அது வேற ஸ்டைல் சிக்கன். இது ஒரு இலையில பண்டான் சிக்கன். ஆ, பண்டான் சிக்கன் சொல்றாங்க. ஒரு இலையில வந்து கோழி கட்டி வச்சு பொரிச்சிட்டோம். இது மஷ்ரூம் அப்படிங்கிற காளா. இது வந்து கெச்சப், சில்லி சாஸ், பீனட். இது வந்து ஒரு கொட்டையினுடைய சாறு, அதாவது கடலைப்பருப்பு சாறு, கடலைப்பருப்பு சாறு, மிளகாய் சாறு, அப்புறம் இன்னொன்று தக்காளி சாறு. நல்லா இருக்குது. முட்டை, நம்ம முட்டை, காடை முட்டை. நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம். பீனட் போடுங்களா? இல்லை, மூணு கொடுத்துங்க. இது வந்து நாட்டுக்கோழின்னு சொன்னாங்க. என்ன கோழி? இது நாட்டுக்கோழி கட்டி சிக்கன். ஓகே, எப்படி இருக்கு? கெட்டியா இருக்கா? எப்படி இருக்கு? இருக்கு, கெட்டியா இருக்கு. ருசி, உப்பு, காரம், பரவாயில்ல. எப்படி கல்லீர் கட்டியாதான் இருக்கு? பிரிச்சு இல்லையா, கட்டி வச்சிருக்கான்றது. இது பிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த இலையோட எசன்ஸ்லாம் இறங்கியிருக்கோம். இன்னும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. இது இதுவும் சிக்கன் தான் சொன்னாங்க. இது எப்படி இருக்கு? அந்த சிக்கன் எப்படி இருக்கு? ரெண்டு ஒரே மாதிரி நல்லா இருக்கு. இது வேற மாதிரி இருக்கு, அதான் இது சிப்பி. இது சிப்பி. மண் பிடிச்ச அப்புறம் மாதிரி இருக்கு.
இது காளான். இது மட்டும் இருந்து இதுல வந்து காடை முட்டை நல்லா இருந்தது. அடுத்தபடியா வந்து நாட்டுக்கோழி அருமையா இருந்தது. அந்த சிப்பி இது மட்டும் ஒரு ஒரு லேசான இது அந்த இந்த கெட்ட வாடகை மாதிரி இருக்குங்க அது மாதிரி இருந்தது. ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்தது. இது அந்த இலை எசன்ஸ் இறங்குனது அந்த அந்த எசன்ஸும் வாடகையும் ஒரு மாதிரி இது கொஞ்சம் குட்டுன்னு சொல்ல இருந்தது. காளான் பொறு பொறு நல்லா இருந்தது. இந்த இந்த பால் மட்டும் இன்னும் பார்க்கவே இல்லை. நான் பார்க்குறேன் ஃபிஷ் பால் அது நமக்கு புரியல. தென்னை மீனோட மீனோட மூளை பின்னடிச்சிருக்காளா? ஆ பின்னடிச்சிருக்க. மீன் மாதிரி எனக்கு தெரியல என்ன மாதிரி இருக்கு. மீன் மூளை மீன் மூளை மீன் மூளைங்கிறாங்க. ஒரு பெரிய மீன் இருக்குமா மீனுக்கு? இருக்கு. சொல்ல முட்டையும் அரிசிமாவும் கலந்த முட்டை பணியாரத்தை கோழிக்கொடி குழம்பு சாப்பிட்டா எப்படி அந்த டேஸ்ட். சரி, அடுத்து இன்னொன்று தவளை ஒன்று இருக்குது, அதை டேஸ்ட் பண்ணி பாரு. இதான் டேஸ்ட் பண்ண சொல்லுங்க. ஒரே ஒரு தவளை. இதான் கோரிங் பங்காங். கோரிங் பங்காங் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ராகு. ஆ இது ஓகேயா? ஆ அது ஓகே. இதை எடுத்துக்கலாம். இதுவும் அது இதை எடுத்துக்கலாங்க. இதை எடுத்துக்கலாமா? சரி, இப்போ அவர் சொல்கிறாரு சில்லி கிரீங் இல்லையா, அவர் வந்து இது என்ன யூபியா வச்சோம்னா பங்காங்க போகிறேன் நெகச்சு பங்காமீங்க போகிறேன். தவளை தவளை வாட் ஃப்ளோர் இஸ் திட் அண்ணே? இது ஃபவுண்டா 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 லீடர் மைதா அண்ணே. இது எங்களுக்கு தவளை அண்ணே. நீ அப்போ என்ன ஃப்ளோர் சபா அக்கா சாஃபான் திரும்பி வந்தாங்க சாஃபான். நான் மனித பிறவி எடுத்து இத்தனை ஆண்டுகளில் முதன் முறையாக வாழ்க்கையில் முதன் முறையாக தவளை இறைச்சி சாப்பிட போறேன். அது பாம்பு திங்கிறது போன நடுக்கண்ட நம்ம இந்த மாதிரி தொடையே எடுத்துருவோம். நல்லா இருக்குமா? நீங்க தான் சொல்லணும். ஒண்ணுமே தெரியல. கோழி
நாட் பேட் சாப்பிடலாம் சொல்லாமல் கொடுத்து சாப்பிட்டுக்கலாம் சொன்னால் கொஞ்சம் பேர் அடி மனசாக இருக்குது நம்ம நம்ம காடி மனசு இருக்கு இல்லையா ஓகே சரி 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 தவளை இறச்சி நூறு லிக்விட் சாப்பிட்றீங்களா ம் உங்களுக்கு பிடிச்சினா சாப்பிட்றேன் ம் போதும் ஓகே ஓகே டன் சாப்பிட்றத பார்த்து ரொம்ப பிடிச்சிருக்கு போல ரொம்ப பிடிச்சி வச்சு ஓ சரி ஆனால் தெரியல தவளை மாதிரிலாம் தெரியல அதான் தினசரி சாப்பிடுங்க பழகிறோம் வாழ்க்கையில் முதல் முதல்ல சாப்பிட்றாரு ஒரு அருவறுப்போடு சாப்பிட்றதா இருக்குது அவ்வளோதான் நல்லா தான் இருக்குது எப்படி இருக்குது தவளை நல்லா தான் இருக்குது நல்லா தான் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லைங்களா சாப்பிட்டு பழகிட்டோங்க பழகிட்டு தான் நல்லா இருக்குது ஒன்றும் தெரியல தெரியலாம் எதுவும் தெரியல நல்லா தான் இருக்குது மக்களே நாங்கள் வந்து மலேசியா வந்து இறங்கி சுற்றி பார்க்கறதுக்காக ஒரு டிராவலிங் போது விஎஸ்சி டிராவல்ஸ் மிஸ்டர் சுரேஷ் எங்களை வந்து எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போனார் அதாவது நாங்கள் எங்கே கூட்டு போட்டோம்னு போனார் எங்கே நிறுத்தினாலும் நிறுத்தினார் அவருடைய சர்வீஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கும் பிடிக்கிற நம்புகிறேன் நன்றி